என்னோடு நீ இருந்தால் அப்படின்னா அவர் கூட நான் இருக்கணுங்கிறதுக்காக தான் என்னை வந்து போட்டிருக்காரு. என்ன காரணம், நாங்கள்லாம் பழைய நண்பர்கள். நான் பார்க்கும்பொழுது எக்ஸிக்யூட்டிவாக பார்த்துருக்கேன். சினிமாவில் பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் கூட ஒரு மூணு வேலைகள் எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அதை விட பெரிய கஷ்டம். அதில் ப்ரொடியூசராகவும் இயக்குனராகவும் ஹீரோவாகவும் அதை நான் பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டேன். என்னென்ன பண்ண பரவாயில்ல, பழைய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் உங்கள் எல்லாருக்கும் மறக்க முடியாது, என்றைக்கும் வைப்பார். அந்த மாதிரி பார்த்த உடனே அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே அவர் அண்ணன் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு. இருந்தாலும் பாதி படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் ரோல்னு அதை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரே நாள் தான் கேட்குறீங்க அப்படின்னு. அந்த ஒரு நாளைக்குள்ளேயே வந்து அழகாக அந்த சீனை அந்த கதையில் ஒரு வர திருப்பு முடிய அழகாக எடுத்தார். அப்பயே நான் சொல்லிட்டு வந்தேன், பரவாயில்ல எனக்கு சொன்ன மாதிரி ஒரே நாளில் கரெக்டாக எடுத்துருக்கீங்க. ப்ரொடக்ஷனில் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தது அந்த அந்த ஒரு அனுபவம் இயக்குநர்லேயும் சரி நடிப்புலேயும் சரி கொண்டு வந்துருக்குன்னு அழகாக. அதாவது நம்ம நிறையா படம் நடிச்சிருந்தால் கூட இவருக்கு முதல் படமாக ஹீரோவாக இருந்தால் கூட எனக்கு அழகான எக்ஸ்பிரஷனை சொல்லிக் கொடுத்து கண்ணை மூடுறது திறக்கிறது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். பரவாயில்லையே இவர் எங்கேயோ போய் நிறையா கற்றுட்டு வந்திருக்காரு, இவற்றை நம்ம கற்றுக்கணும்னு இன்றைக்கி ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. என்னோடு நீ இருந்தால் இந்த படத்தோட இயக்குனர், அது மட்டும் இல்லாமல் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல், இப்படி எல்லா பொறுப்பையும் வந்து நான் ஏற்று பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ரொமாட்டிக் த்ரில்லர், அந்த பேஸில் தான் கதை போகும். ஜென்ரலாக படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இருக்கும். இது ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் தேர்ட் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டோடு பண்ணியிருப்போம். இது சாதாரணமாக வர மாதிரி எல்லாமே ஒரு லவ் சப்ஜெக்ட்ன்ற மாதிரி இல்லாமல் அதையும் கடந்து வேறு மாதிரி ஒரு சேனலில் போய் இது ஒரு ஜோனில் வந்து இந்த கதை வந்து முடியும், கதைக்களம் வந்து முடியும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். அது எதனால் பாதிக்கப்பட்டிருக்கோம், என்ன விஷயம், அந்த என்னோடு நீ இருந்தாலும் அந்த என்னோடு நீ இருந்தாலும் ஒரு லவ்வுக்கு மட்டும் ஹீரோ ஹீரோயின் என்னோடு நீ இருந்தாலும் கிடையாது, அல்ல ஃபேமிலி என்னோடு நீ இருந்தாலா, நம்ம வச்சிருக்க ஏதோ பொருள் என்னோட நீ இருந்தாலா, அல்ல சமூகம் என்னோடு நீ இருந்தாலும், இப்படி பல கேள்விகள் இதுக்குள்ளே இருக்கும். அதை வச்சு தான் என்னோடு நீ இருந்தாலும் டைட்டில் வச்சது. லவ் பேஸ் மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் இதில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து படம் பாருங்கள். படத்தோட பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஆறு பாடல்கள், ஆறு பாடலும் பிறகும் அற்புதமாக இருக்கும். இதில் ஹாப்பி நியூ இயர் சாங், ஹாப்பி நியூ இயரில் வந்து எல்லாமே நம்ம ஒரு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துப்போம், இதை பண்ணணும், இதை செய்யணும், இதை இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு வரிகள் இந்த பாடல்கள் வச்சு எல்லாருக்கும் இந்த ஹாப்பி நியூ இயர் சாங் போய் சேரணும், எல்லாம் ரசிக்கணுன்ற மாதிரி பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா சாங்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குது. படத்தில் வந்து இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே வையாபுரி சார், அஜய் ரத்தினி சார், மீரா ஜாஸ்மின், ரோகிணி மேடம், இப்படி பல பேர் நடிச்சிருக்கிறாங்க. சைட்டோ ஃபிலிம் கார்பரேஷன் இந்த படத்தை யசோதா மேடம் வந்து தயாரிச்சிருக்காங்க. துணை தயாரிப்பு வந்து எஸ்பி சாரதி அவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மானசா நாயகர், அவங்க புதுமுகம், ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உடனே வந்து இந்த படத்தை வந்து நடித்தாங்க. ஸோ அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அளவுக்கு இருக்கும், நீங்கள் எல்லாம் ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, இந்த படத்தை பார்த்து ரசிங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ஸ்கிரிப்டு கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த காலத்துக்கு ஏற்ற ஸ்கிரிப்ட் இது. ஆக்சுவலாக இந்த படத்தில் த்ரில்லிங் இருக்குது, லவ் இருக்குது, அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் இருக்குது, எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கேட்கும் போதே சரி இதை படமாக எடுத்தால் எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணேன். நல்லா வந்திருக்கு. பாடல்கள் கூட ரொம்ப அருமையாக இருந்தது. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, டைரக்டர் வந்து டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு, அப்புறம் பாடலும் அவர் தான், பாடல் ஆசிரியரும் அவர் தான், கதையாசிரியரும் அவர் தான். ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அதோடு சேர்ந்து ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி 2017 வந்து நியூ இயர் சாங் வந்து எங்கள் படத்தோட தான் பெஸ்ட்டாக வரப்போகுது. அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு சாங். நீங்கள் எல்லாம் பாருங்கள், படம் தேட்டருக்கு வந்தால் நீங்கள் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். எங்களை மாதிரி சின்ன ப்ரொடியூசருக்கு துக்களும் ஆசீர்வாதமும் எப்பவும் தேவை. நன்றி, தேங்க்யூ. வணக்கம். நான் தான் கே இசையமைப்பாளர். இந்த என்னோடு நீ இருந்தால் படத்துக்கு இசையமைப்பாளர். படத்தில் மொத்தம் நாலு சாங்கு, நாலு சாங்குமே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஒரு சாங் எம்எல்ஆர் கார்த்திகேயன் பாடியிருக்காரு, ரெனினா ரெட்டி, நான் ஒரு சாங் பாடியிருக்கேன். அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு சாங் வந்து இவர் நம்ம வேறு யார் பாடியிருக்காங்க. ஒரு நாலு சாங் நல்லா வந்திருக்கு. வேறு என்ன சொல்கிறது, இது ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர் ஹீரோ கம் டைரக்டர் மூணு மேட்ருமே
சத்யா சார் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நீங்கள் பார்த்துட்டு எல்லோரையும் ப்ளெஸ் பண்ணோம். தேங்க்யூ வெரி மச். ஒன்னேஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னோடய நேம் அப்ரஜித். நம்ம இப்போ இருக்கிறது வந்து என்னோடு நீ இருந்தால் படத்தோட ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச்சில் நம்ம இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட என்னோடய ஃபீலிங்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. பிகாஸ் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஹார்ட் ஒர்க்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணாங்க. பிகாஸ் ஸ்கிரிப்டை வந்து அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபுளான ஒரு ஸ்கிரிப்ட், இந்த ஜென்ரேஷனுக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்டை சொல்லிச்ச வந்து நிறைய காமெடி பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதில் வந்து வெள்ளிநாடை மூர்த்தி சார் இருக்கார், அண்ட் வந்து பிளாக் பாண்டி அண்ணன் இருக்கார், அண்ட் வையாபுரி இவங்க இருக்காங்கன்னா சொல்ல வேண்டியதா எவ்வளோ காமெடியாக இருக்கும்னு. வரவங்க வந்து தியேட்டரில் உட்காரம ரொம்ப சிரிச்சிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கான ஒரு ஸ்கிரிப்ட். இதில் என்னோடய கேரக்டரைசேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையன். அவன் வந்து என்னோடய கேரக்டர் வந்து ரொம்ப காம்பிக்காக போயிட்டே இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இந்த அளவுக்கு இவன் பேசுகிறானே படத்தில் பேசவே இல்லையேன்னு சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன். அண்டு ஒரு நாள் வந்து டேரக்டர் சார் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்கார் படம். அண்டு ஹீரோ சார் பற்றி சொல்லணும், சாங்ஸை பற்றி சொல்லணும். சாங்ஸ் வந்து அஞ்சு சாங்ஸ் இருக்குது, அஞ்சுமே வந்து அஞ்சு வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே நீங்களே வந்து அப்படியே டான்ஸ் பண்ணணும்னு தோணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெப்பியாக வந்திருக்கு சாங். இப்போ ஃபுல்லி படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், எங்கள் எல்லாருமே ப்ளஸ் பண்ணுங்கள். அகெயின் எங்களோட சக்ஸஸ் மீட்டிங்கில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஸோ மச்.